இன்னைக்கு இருக்கிற இந்த அறிவு நேத்துக்கு எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு 10 பால் பாக்கெட் மட்டும் வாங்கி பதுக்கி இருந்தா இந்நேரம் பிளாக்ல வந்து பல்லாவரத்துல 2 பிளாட்டே வாங்கி போட்டிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. மொத்த மட்ராஸ் இன்னைக்கு எப்படி திரிஞ்சு தெரியுமா? இந்த சாம்பி படத்துல வர்ற பேய் மாதிரியே திரிஞ்சாங்க. அறக்க பறக்க ஓடி போய் அடிச்சு புடிச்சு வாங்கினாங்க. எதை பிளட்டு நினைக்கிறீங்களா? பிளட் இல்ல, பால் பாக்கெட். நிஜமா சார், காலைல 6-7 மணிக்கு அலைய ஆரம்பிச்சேங்க, சாயந்தரம் 6-7 ஆவது திரியறது நிப்பாட்டவே இல்லை. தென்சென்னை வட சென்னை இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்துட்டாங்க, கடல்ல இல்லையா காலை. ஆனா ஒரே ஒரு டவுட்டு, டீ கடைக்காரங்க இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. பாருங்க, விடிய விடிய காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சவங்க சாயந்தரம் 7 மணி வரையும் ஆத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வெள்ளை வெள்ளையாக இருக்கு. ஆமாம், அப்பையும் கூட ஒரு டவுட்டு, எதையாச்சும் கலந்து எடுத்து ஊற்றுறாங்களோ, இல்லை பிரித்து பாக்கெட்டில் தான் ஊற்றுறாங்க. ஆனால் நாம் தேடி போய் கிடக்கிறோம், வராது, இன்னைக்கு வராது, ஒரு நாள் காப்பி குடிக்கலன்னா செத்தா போயிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினேன். சரி, காப்பி பரவாயில்ல, அதை நம்மளுக்கு பரவாயில்ல சார், வர காப்பியை கூட போட்டு குடிக்கலாம். புள்ள குட்டியில் வச்சுருக்கவங்களோட நிலமை அட்லீஸ்ட் அதைய பேசிக்க போய், இங்கே என்ன ஃப்ரீயாவா பால் பாக்கெட்டு கேட்குறாங்க, காசு கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு பால் பாக்கெட் இருந்தால் 6 லிட்டர் பால் பாக்கெட்டு 500 ரூபாய்க்கு விற்றா கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்கு போடும், அந்த அளவுக்கு அணுகிறாங்க சார். இது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கான பவர் வேறு சட்டம்னா தண்ணி வேறு இல்லை. இது ஏன்னப்பா, இது எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் தானே, அப்படின்னா அந்த பால் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கலாம்ல. நாம் கேட்கலாம், வாங்கி எதில் வைக்க? கவர்மெண்ட் கூடவே பால் பாக்கெட்டோட சேர்த்து ஃப்ரீசர்மா கொடுக்குது. ஃப்ரீசரே கொடுத்தாலும் கரண்ட் கொடுக்கணும் இல்லையா? கரண்ட்டு தான் இல்லைங்க. அவன் கொடுக்குறப்ப பால் பாக்கெட்டை வச்சு என்ன சொல்கிறான், போனவுடனே காய்ச்சிடு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக காய்ச்சிடுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டனுக்கு ஏன்ட்டா வரக்கூடாது, ஏன்னா பால் திரிஞ்சு போயிடும், முறிஞ்சு போயிடும்ட்டா. எத்தனை பேர் பால் பாக்கெட்டை தேடி அடைஞ்சே, நான் கடைசியில் காப்பி குடிக்கல. இல்லை நெசமா சார், காலையிலேருந்து நான் எவ்வளோ அலைய முடியுமோ அலைஞ்சேன், கண்ணிலே காட்ட மாட்டேன்ட்டாங்க. ரோட்டோரமாக ஒரு மாடு நின்றுச்சு. இல்லை நீங்கள் உண்மையில் நீங்கள், ஏன்னா நம்ம தெரு முனையில் ஒரு 5-6 மாடு இருக்கும், எனக்கு கறக்க தெரியாது. நானும் பால் கறக்கிறதுக்கு ஆள் வரும்னு பார்க்குறேன். பாருங்கள், பால்காரர் இன்னைக்கு கறக்கிறதுக்கு விருப்பப்படல போல. ஒருவேளை அவர் மண்டியில் உட்காந்துட்டான்னா மாட்டை சுற்றி நினச்சி பாருங்களே, ஆளு பக்கெட்டோடு குத்துக்கிட்டு வந்து சொம்பளந்துக்கிட்டு வர்றது, ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்கும் தேவை இருந்துச்சு. எவ்வளோ பேர் இந்த பால் பாக்கெட்டுக்காக வந்து அடிச்சுக்கிட்டீங்க? உண்மையில கிடைக்காம பல பேர் திண்டாண்டாங்க சார், இன்னமும் இல்லை. இது பரவாயில்ல, சூப்பர் மார்க்கெட்டில் பவுடர் பால் காலி. கடைசியில் நான் அந்த மன நிலைமைக்கும் கூட வந்துட்டேன். ஒரு நாள் பால் பாக்கெட் இல்லைன்னா என்ன நிலைமையாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னதான் நம்ம பாலுக்கு இப்படி வந்து வீல் வீல்னு கத்திட்டு ஓடினாலும் ஒரு ஓரமாக உட்காந்து உடச்சி கோட்டை ஊற்றினே இருந்தானுங்க. நீங்கள் நம்பலைனாலும் அதான் அதுக்கு மட்டும் தட்டு.